ஸ்டைல்ன்ற வார்த்தைக்கு ஒரு ஸ்டைலிஷான டெஃபினிஷன் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6 லிருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா கேட்டகரியிலையுமே அவருக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு நேற்று வந்து பிறந்த நாள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய 71வது பிறந்த நாளும் கூட. ஸோ இந்த பிறந்தநாள அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சினிமா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் உள்ள பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கு தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு வாழ்த்து மலையில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது நேற்று சூப்பர் ஸ்டாரோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு கேக் வெட்டுற ஃபங்க்ஷன் தான் வந்து நேற்று நடந்திருக்கு அவருடைய பிறந்தநாளுக்காக. ஸோ இதுக்கு அவர் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே கேதர் ஆகியிருந்தாங்க. அதாவது அனிருத் ரவிச்சந்திரோடைய அப்பா அம்மா அண்ட் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணாகிய சௌந்தர்யா அண்ட் ஐஸ்வர்யா அண்ட் அவங்களுடைய பசங்க அண்ட் சௌந்தர்யா அவங்களுடைய ஹஸ்பண்ட். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கலந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிறந்தநாளை பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் தன்னுடைய பேர பசங்க அண்ட் தன்னுடைய மொத்த குடும்பத்துக்கூடையுமே சேர்ந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஃபேன்ஸ்க்கு இதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஸ்டர் டி அதாவது தனுஷ் அவர்கள் வந்து இல்லை அப்படின்றது தான் கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அவர் வந்து அத்திரங்கிரி அப்படின்ற படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்து இப்போ வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் பேக்டான பர்த்டே செலிப்ரேஷனை தான் நேற்று சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டுருக்கு. ஸோ நேற்றுலேருந்து இன்றைக்கி கூட அவருடைய பிறந்தநாளுக்கான வாழ்த்துக்கள் வந்து வேறு லெவலில் கவுண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஃபோட்டோஸை பார்த்து மனமகிழ்ந்து போன பல பேர் வந்து இந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி சூப்பராக வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கூடவே இன்னொரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார்களுடைய தங்கச்சி வந்து அவருக்கு வந்து இப்போ விஷ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. எது சூப்பர் ஸ்டாருக்கு தங்கச்சியா யாருப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது வேற யாரும் இல்லை, அண்ணாத்த படத்தில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டாருக்கு தங்கச்சியாக நடிச்சிருந்த கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தான். ஸோ கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ரொம்ப எமோஷனலான ஒரு மெசேஜ் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்ன அவங்க அந்த ட்வீட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது உங்கள் படத்தை பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து உங்களை அட்மையர் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து உங்கள் கூட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கும்போது ஒரு ஃபேன் கேலா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரஜினிகாந்த் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு கீழே அன்புடன் தங்க மீனாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எமோஷனான ஒரு போஸ்டர் தான் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு வீட்டாக்கி சார்பாக நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நீங்களும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய கம்பாக்ஸ் நீங்கள் லீவ் பண்ணுங்கள். ஸோ மேலும் இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்க்கு வீட்டாக்கி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.